ஒரு கிராமத்திற்கு வந்திருந்த சாமியார் ஊர் மக்களை பார்த்து, பொய் பேசாதீர்கள், நல்லதை செய்யுங்கள், உண்மையை பேசுங்கள், திருடாதீர்கள், ஒருவருக்கொருவர் சமாதானமாக இருங்கள், ஜாதி மதம் கூடவே கூடாது என்றெல்லாம் அறிவுரை வழங்கினார். அந்த சாமியாரின் பேச்சை கேட்டு அவ்வூர் மக்களும் அமைதியாக இருந்தனர். இது பக்கத்து ஊரில் இருந்த ஒரு வாலிபனுக்கு வெறுப்பை தந்தது. நம்ம ஊரெல்லாம் கெட்டு கிடக்க அந்த ஊர் மட்டும் எப்படி அமைதியாக இருக்கிறது? இதை கெடுக்க வேண்டுமென்றால் அந்த சாமியாரின் பெயரை நாம் கெடுக்க வேண்டும் என்று முடிவு செய்தார். கெட்ட எண்ணத்தோடு அந்த கிராமத்திற்கு வந்தான். அவ்வூர் மக்களை பார்த்து, மக்களே, இங்கு வந்திருக்கும் சாமியார் ஏதேதோ சொல்லி உங்கள் மனதை மாற்ற பார்க்கிறார், உங்களை சோம்பேறிகளாக ஆக்குகிறார், உங்களுடைய தைரியத்தை குறைக்கிறார். நான் அவரை விட வலிமையானவன், என்னால் தண்ணீரில் கூட நடக்க முடியும். நான் தண்ணீரில் நடந்து காட்டினால் இனி நான் சொல்வதை நீங்கள் கேட்பீர்களா என்றார். அவ்வூர் மக்களும் சரி என்று தலையாட்டினார்கள். ஆற்றங்கரைக்கு அனைவரும் சென்றார்கள். அவன் தண்ணீரில் மூழ்காமல் இருப்பதற்கான பிரத்யேக ஆடைகளை அணிந்து கொண்டு தண்ணீரை ஒய்யாரமாக அக்கரைக்கு சென்று மீண்டும் இக்கரைக்கு நடந்து வந்தான். இதை பார்த்த ஊர் மக்கள் வெகுவாக அவனை பாராட்டினார்கள். சாமியாரை பார்த்து, உங்களால் சொல்லத்தான் முடிகிறது, அவன் செய்து காட்டுகிறான், அதனால் எங்களுக்கு வேண்டியதை அவனால் பெற்றுத்தர முடியுமே என்றார். அடப்பாவிகளே, இதென்ன பிரமாதம்! அவன் செய்த வேலை ஒரு ரூபாய்க்கு சமம். ஒரு ரூபாய் அவன் கொடுத்திருந்தால் ஆடை கூட நனையாமல் படகில் அக்கறைக்கு சென்றிருக்கலாம். அத்தோடு அவன் அணிந்திருந்த ஆடையை மற்றொருவரை அணிய சொல்லி அவனை தண்ணீரில் நடக்க சொன்னார். அவனும் அசாதாரணமாக தண்ணீரில் நடந்து சென்றான். இப்படித்தான் நல்லவர்களின் பெயரை கெடுப்பதற்காக நாலு கெட்டவர்கள் வரத்தான் செய்வார்கள். நீங்கள்தான் இனம் கண்டு ஒதுக்க வேண்டும். புரிகிறதா நண்பர்களே? நன்றி, வணக்கம்.